தூத்துக்குடி அருகே உள்ள குமரெட்டியாபுரம் கிராமத்தில் துப்பாக்கிச் சூட்டில் பலியான 13 பேருக்கு நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கிராம மக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி கடந்த 2018 மே மாதம் 22 நடைபெற்ற போராட்டத்தின் போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் பலியானார்கள். 100 மேற்பட்ட போர் படுகாயமடைந்தனர். இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தி 3வது ஆண்டை முன்னிட்டு துப்பாக்கிச் சூட்டில் பலியான 13 பேருக்கு குமரெட்டியாபுரம் கிராமத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கிராம மக்கள் கையில் மெழுகுபடுத்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து கிராம மக்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். மண்ணுக்காக போராடிய வீரவணக்கம். 22/2018 அன்று படுகொலை செய்யப்பட்ட தூத்துக்குடி மக்களை 15 பேரை படுகொலை செய்த 3வது ஆண்டு நினைவேந்தலை தூத்துக்குடி மக்கள் சார்பாக இந்த குமரெட்டியாபுரத்தில் இந்த அறவழி போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். இந்த 3 தொடர்ந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக கொள்கை முடிவெடுத்து சிறப்பு சட்டம் ஏற்றி ஆலையை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு துரிதப்படுத்தணுங்கிறத கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையில் நேற்று இந்த துப்பாக்கிச் சூட்டில் படுகொலை செய்யப்பட்ட 15 தியாகிகள் மற்றும் படுகாயமடைந்த நபர்களின் உறவினர்களுக்கு கல்வி தகுதி அடிப்படையிலான வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை நாங்கள் வரவேற்கிறோம். தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் அனைத்து குற்ற வழக்குகளும் மே 22 முன்பான அனைத்து வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதுபோல் சிபிஐயில் உள்ள வழக்குகளையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். மே 22 அன்று காவல்துறை திட்டமிட்டு ஒரு வன்முறையை தூண்டியதின் பெயரில் தான் இந்த படுகொலையானது காரணம் நடந்தது, இந்த கலவரமானது நடந்தது. எனவே அனைத்து குற்றவாளிகளாக்கப்பட்டிருக்கிற அனைவருமே அப்பாவி மக்கள் தான். அவர்கள் மீதான அந்த வழக்குகள் வந்து வாபஸ் பெறணும், சிபிஐக்கும் வாபஸ் பெறணும். அதற்கு தமிழக அரசு பரிந்துரைக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இருக்கிற கொள்கை முடிவெடுத்து சிறப்பு சட்டம் ஏற்றி ஸ்டெர்லைட் அகற்றணும், தியாகிகளுக்கு இறந்த தியாகிகளுக்கு நினைவாக மணிமண்டபம் கட்டுறதுக்கான நடவடிக்கையும் துரிதப்படுத்தணுங்கிறதையும் கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.